அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இது பாத்தீங்க அதே சிச்சுவேஷன் தான் எங்க ஊர்ல தினம் நடக்கும். நாங்க வாசிச்சு பாட ஆரம்பிச்சோம்னா ஊர் ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்க உட்காரும். வெளியில பாட்டு கேட்கறதுனால அங்க சோறு ஊட்டிட்டு இருக்காங்க குழந்தைக்கு. சென்னையில வந்து தொடர்ந்து பாலசுப்ரமணியம் வந்துட்டான். எஸ்ஐடி காலேஜ் எஸ்ஐடி காலேஜ் போய் சார் சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்ல. பாரதி ராஜா வந்து நான் வந்து சிவாஜி மாதிரி நடிக்கணும் அதனால நான் வந்து போறேன் நான் வந்து மெட்ராஸ் போறேன் சொல்லி போயிட்டேன். இந்த ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னு என்ன பண்ணாங்க அம்மா இந்த ரேடியோ ஒரு சேலையில கட்டி முடிச்சு எடுத்துட்டு இவங்க மெட்ராஸ் போறதுக்கு எதுல இருந்து பணம் வருது பாருங்க மியூசிக்ல இருந்தா மியூசிக்ல இருந்தா சூப்பர் இங்கே நல்ல வசதியாக இருக்கட்டா அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டதுனால தான் இவங்க வந்தாங்க எல்லாரும் வந்து இவங்க பார்த்தோம்னா அடப்பா இதே இந்த காரை தொடச்சிட்டு இருக்காரு இது பெட்ரோல் இன்றைக்கு இருக்கிற பாரதி ராஜா அன்னைக்கு வந்து பெட்ரோல் போட்டு ஓங்கலடை பிறந்து உயர்ந்தோர் தலை விளங்கி வீங்கொழியின் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற சங்ககால புலவன் பாடி மகிழ்ந்த அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய என்ன புண்ணியம் செய்தவனும். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய இசையமைப்பாளர் இயக்குனர் பாடலாசிரியர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நபர் லெஜெண்ட்ரி லிவிங் லெஜெண்ட் கங்கைமணன் சார் நம்மோடு இருக்கின்றார். இன்றைக்கு நாம் பேசவிருக்கக்கூடிய தலைப்பு யார் அப்படின்னா மிக 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 ரொம்ப ரொம்ப இன்றைக்கும் அவர் இல்லாமல் நம் வாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நம்ம வாழ்க்கையை ஒன்றிச்சு கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய நபர் கங்கைமணன் சாருடைய கூட பிறந்த அண்ணன் திரு இளையராஜா சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜனனி ஜனனி ஜெகம் நீ ஜனனி ஜனனி ஜெகம் நீயகம் நீ ஜகத்காரணி பரிபூரணி ஜகத்காரணி பரிபூரணி ஜகத்காரணி பரிபூரணி. இதே என்ன புண்ணியம் செய்தவனா தான். ஏன்னா இங்கேயோ மூகாம்பிகைன்ற ஒரு அன்னையை பார்த்தது அந்த அன்னையின் மூலமாகத்தான் இவருக்கு ஒரு புதிய விடிவு கிடைச்சதுங்கிறது ஒன்று. இன்றைக்கும் மூகாம்பிகைன்னு நினைச்சாங்கன்னா இந்த சாங்க நினைக்காதவங்க கண்டிப்பா 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 அது கடவுள் கொடுத்த புண்ணியம் தானே. கண்டிப்பா அது என்ன புண்ணியம் செய்யணுங்கிறதுக்கு ப்ளஸ் 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 ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்கு. பா இன்னைக்கு நீங்கள் கொடுத்த சப்ஜெக்டை ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட் என்னதான் இருந்தாலும் அவரை அண்ணனாக நினச்சி பேசுறதா இல்லை ஒரு இசைக்கலைஞராக நினச்சி பேசுறதா இல்லை ஒரு படைப்பாளியாக நினச்சி பேசுறதா இல்லை ஒரு ஆன்மீகவாதியாக நினச்சி பேசுறதா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குழப்பமான ஒண்ணு. எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் அதெல்லாம் நினைச்சு பேசுறதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுல எல்லாத்துலயுமே எனக்கு என்ன புண்ணியம் செய்தான்னு தான் சப்ஜெக்ட். ஆமா என்ன புண்ணியம் செய்தா இவர் அண்ணனாக பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தார். எங்க அண்ணா இவ்வளவு பெருமையா இவ்வளவு விஷயங்கள்லையும் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்காரு அவர் சிந்தனைகள்லாம் மேம்பட இருக்க அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து 12-13 வயசு இருக்கும்போது நான் வந்து 11 வயசுலேயே 12 வயசுலேயே பாட்டெல்லாம் எழுதுறேன். எங்கள் ஊர் கிராமம் சின்ன கிராமம். எங்கள் ஊருக்கு வடக்கு பக்கம் வந்து தேவாரம் போடுற ரூட்டில் வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும். பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும். அந்த ஆலமரத்தில் வந்து பல பேர் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஆலம் பெருசாக இருக்கும். மேலே ஏறினோம்னா நம்ம படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு படுகை மாதிரியே ஒரு கிளை இருக்கும். எனக்கு ஒன்றும் பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சம பல பேர் அந்த பக்கம்லாம் போகாதீங்கன்னு அந்த பக்கம் ஆள் அறவமே இருக்காது. இருக்காது. இந்த ஆடு மேய்க்கிறவங்க அதை கடந்து அப்படி போவாங்களே தவிர மற்றபடி அதெல்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து அண்ணா வந்து அற்புதனை கத்து அதுக்கு முதல்ல கதையெல்லாம் வேற அண்ணா பால் வரதராஜர் கச்சேரி நடத்தினார். அதில் வந்து சக்கரதாஸ் அப்படிங்கிற அர்புனை வாசிய ஆரம்பிச்சார். அலெக்சாண்டர்னு கோயம்புத்தூர்ல இருந்து இதில் திண்டுக்கல்ல இருந்து அவங்கள வந்து தபலா வாசிய ஆரம்பிச்சு எங்கள் அண்ணனுக்கு குழுவாக இருந்தது பாவலர் வரதராஜனுக்கு.
அப்ப நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு இளையராஜா அதுக்கு மேல அவர் தான் கூட பாடி இருந்தார். அதாவது சின்ன வயசா இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பெண் குரலா இருக்கும். ஆமா ஆமா. அப்ப வந்து என்ன பாட்டுன்னு சொல்றதுல ஒண்ணு அரசியல் நீங்க நினைக்க வேண்டாம். அப்ப வந்து இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பாடினது. என்ன பண்ணுவாங்க எங்க அண்ணன் வந்து காங்கிரஸ்ல சேரப்போ ரெண்டி பொம்பளை கதற போட்டு பார்க்க போறண்டி நல்ல காந்தியின் கொள்கைய சாந்தி வழியிலே கடைப்பிடிச்சு நடக்க போறண்டின்னு அவர் பாடுவாரு. இவர் வந்து வெளியே சொல்லி தொலைச்சிடாதீங்க மாப்பிள்ள வீணா கட்டு போயிடாதீங்க காந்தி வீரர் வளர்த்திட்ட காங்கிரஸ் கட்சி மாறாக போச்சு மாமா. மாயவரம் மாநாட்டுல கம்யூனிஸ்ட் மாநாட்டுல பாடி அண்ணனுக்கு இளையராஜாவுக்கு ரொம்ப பெரிய பேர். பெண் குரல் பாடிய ராஜையா பித்து வாங்கி விட்டார் எல்லாருக்கும் ஊக்கி விட்டார் சொல்லி அது போடுவாங்க. இவருக்கு கசேரி ரொம்ப பாப்புலர். அதுதான் இசை கத்துக்க ஆரம்பிச்சார். அப்ப வந்து இவருக்கு என்னன்னா மகர கட்ட ஒரு ஏஜ்ல வரும். ஒரு ஏஜ்ல வந்து உங்களுக்கே தெரியும். ஆமா நல்ல சின்னதா இருக்கிற வயசு வந்து குச்சக்காரமா அப்புறம் தான் அது உடனே ஆரம்பிச்சு என்னவா எப்படி இருக்குவா அப்படின்னு அத அதுல நம்ம சரி பண்ணணும். அதுல வந்து என்னப்பா நல்லா இருக்கேப்பா என்னப்பா நல்லா இருக்கேப்பா என்னப்பா நல்லா இருக்கேப்பான்னு அதுக்கப்புறம் நம்ம பேச பேசதான் இந்த மாதிரி டோன் சேஞ்ச் ஆகும். அப்ப இவருக்கு சோர்வாய் போச்சு. அண்ணன் கூட பாடிட்டு இருந்தமே நம்ம அண்ணன் கூட அவ்வளவு கைதட்டல் அவ்வளவு கூட்டத்துல கைதட்டல் பாக்குறத வசதி இல்லாம போச்சேன்னு சொல்லிட்டு இவரு தெரியாம அண்ணனுக்கு தெரியாம எடுத்து அர்மோனி எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா அடிச்சிருவார் அது தொடர்னே அப்படின்னு சொல்லி அடியெல்லாம் வாங்கியிருக்காரு. கையில அடியெல்லாம் வாங்கியிருக்காரு அர்மோனி. எங்க பாஸ்கர்னா அதே மாதிரிதான் தபலா வேறாள் இருந்தோன்னா இவரு இங்க தபலா இருந்தோம்னா தபல வாட்ச் பழகலாம்னு சொல்லிட்டு அவர் தபல வாட்ச் பழகுது. அண்ணனுக்கு மகர கட்டு வந்தவுடனே என்ன வந்து கூப்பிட்டு போனாங்க பாடுற பாடுறதுக்கு. நான் எனக்கு பா இங்கே கோகுலே ஹாலில் தான் எனக்கு அரங்கேற்றம். ஏன்னா இங்கே இருந்துட்டு பாம்பேயில் தான் முதல் கச்சேரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அங்கே பாம்பே தாராவில் இருக்காங்களே அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கச்சேரி அங்கே போயிட்டு கச்சேரிக்காக புறப்படுறோம். புறப்பட்டு அங்கே மாயாண்டி பாரதி அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அந்த கம்யூனிஸ்டில் பெரிய ஆள் அவர் தான் வந்து அண்ணன் வந்து மியூசிக்கில் இறக்குனவர். எதுக்காக அந்த கதை சொல்கிறேன்னா இதில் இருந்து அண்ணனுடைய புரோகிராமங்கள். ஆமாம் சின்ன வயசுல அவர் ஃப்ளூட்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அது அது நீங்க பார்த்துருக்கீங்க? ஆ பார்த்துருக்கேன். இதான் வேற வேலை என்ன ஊரில் சுற்றுறதான வேலை. அவங்க பாரதி ராஜா எல்லாம் அந்த பக்கம் போவாங்க. போயிருந்தா எங்க ஊர் பக்கத்துலேயே ஃபாரஸ்ட்டு. ஓகே கேரளா பார்டர் பார்டர் தானே. கொஞ்சம் அப்படி தூரம் ஒரு ஒரு மைல் தூரம் அப்படி வாக்கிங் மாதிரி போனோம்னா அந்த பக்கம் மூங்கில் காடுகள்லாம் இருக்கும். போய் அறுத்து கொண்டு வருவார். அறுத்து கொண்டு வந்து அதை கரெக்டாக செதுக்கி கரெக்டாக அறுத்து அப்புறம் அந்த 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 அளவில் வச்சு எப்படி ஒரு பக்கம் அந்த கண்ணு மட்டும் தெரியணும் அப்போ மற்ற பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். அதை பண்ணிட்டு அளவு வச்சு தான் பண்ணணும். ஆமாம் ஏழு ஓட்டைகள் வந்து இதில் போனால் அங்கே ஊதுறது கொண்டு இருக்கணும். அது அவர் ஃப்ளூட்டு பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்ச வந்து ஃப்ளூட்டு பிக்சரில் பார்த்தது தான் சினிமாவில் பார்த்தது தான். இவரே என்ன பண்ணார் ஒரு இரும்பு கம்பியை அடுப்பில் வச்சு அதை கொண்டு வந்து ஏழு ஓட்டை அப்படி போட்டார். கொஞ்சம் காய வச்சார். அதுக்கப்புறம் எடுத்து ஃபூன்னு ஊதுனா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் போச்சு சுத்தம் வருதுறான். அப்புறம் இதுக்கு விரலை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஓ நடந்துட்டு அண்ணனுக்கு வந்து தன்னால் இசைமைக்க அதாவது புது பாடல்கள் சினிமா பாடல்கள் எங்கள் வீட்டில் வந்து தினம் வந்து கச்சேரி நடக்கும். வீட்டில் அண்ணன் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அண்ணன் வந்து அர்மோனியம் கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டோன்னா அம்மா என்ன பண்ணாங்க அந்த சங்கரதாஸ்னு ரெகுலராக வாசிப்பார் அவருக்கு கொஞ்சம் ஜுரம். ஜுரத்தினால அவர் வந்து வர முடியல வர முடியல. எவ்வா இவன் தான் எல்லா பாட்டும் வாசிக்கிறானப்பா ராசா கூட்டு போயேன் பேசாமண்ணா அப்படியே வாசிப்பேன் நல்லா பட்டு நல்லா தெரியுமா உனக்கு அண்ணன்ட்டு பேச மாட்டோம் நான் மட்டும்தான் நல்லா ஜாலியாக பேசுவேன். என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. பாஸ்கர்னா எல்லாம் வந்து அண்ணனுக்கு ரொம்ப பயம் அப்படி உணச்சிட்டு வாங்க வாசிக்கிறேன் வாசிப்பேடா ஒன்று ஆஃப் ட்ரையர் சங்கராபுரம்ங்கிற ஊரில் கச்சேரி சுருளி பழகி சுருளிக்கு போகிற வழியில் நானும் அதில் ஜாலரா போட்டுக்கிட்டு பின்னணி பாட்டுருந்தேன். ஏற்பிடிக்கும் உழவனுக்கு
நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான், பசி இருக்காது பாடுறது. அதுக்கு அவர் அண்ணா ஹார்மோனியத்தை அப்படியே இருக்கும். நீங்கள் சினிமாவில் கேட்டால் டோனு அதே டோனு ஹார்மோனியத்தில் வாசிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் பாஸ்கர்னு தபலா வச்சாங்க. அதுதான் பாவல பிரதர்ஸ்னு சொல்லி சேர்ந்து வாசி இப்படி அவர் ஞானத்தை பெருசப்படுத்துதுன்னு சொன்னால், அது வந்து அவருக்கு இசை அமைப்பில் ஆர்வம் வருதுன்னு சொன்னால், சி ஆர் சுப்பராமன் பாடல்களும் கே வி மாதவனுடைய ஒரு சில பாடல்களும் எம் எஸ் சுசனானுடைய எல்லா பாட்டும் அவர் பாட்டுனா அவ்வளவு ஆசை. எந்த பாட்டு வந்தாலும் அது ஃபுல்லா பாட்டு. ஏன்னா அவர் சில சாதாரண பண்ண மாட்டார். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கச்சேரியில் அப்படியே வாசிப்பாரு. இப்படி மற்ற பாட்டு தான் வாசிக்க தெரியும். இவருக்கு சொந்த பாட்டு கம்போஸ் பண்ண தெரியாது. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. ஜவஹர்லால் நேரு அவங்க இறந்த சமயம், இறந்த வருஷம் வந்து பேப்பரில் தினத்தந்தியில் ஒரு நியூஸ் வருது. பிரதமர் பாரத பிரதமர் இறந்ததை மேற்கொண்டு அவருக்கு அனுதாப கூட்டமாக சீரணி அரங்கத்தில் சென்னையில் இரங்கல் கூட்டம் நடந்தது. அதில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி கொடுத்தார். அதை அவர் இசையமைத்து பாடினார். இசையமைச்சதை நம்ம கேட்கல. பாட்டு மட்டும் கரெக்டாக போட்டான். இது பேப்பரில் வந்து தினத்தில் சீரிய நிறுத்தி இங்கே சிவந்தான எதிர்கள் என்று கூறிய விழிகள் இங்கே குருநகை போனது இங்கேன்னு போட்டான். இவர் அவர் எப்படி பாடியிருப்பாருங்கிறத யோசிச்சு ஃபர்ஸ்ட் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குருநகை போனதெங்கே நேரிய பார்வை எங்கே நிறமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே அம்மம்மா ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும். ரொம்ப உணர்ச்சிகரம் ஒரே இதுலயே பண்ணிட்டாரு. ஆமா, அவர் அவர் டியூன் பண்ணி மறைமாம டியூன் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாடி காட்டினாரு. எல்லாம் எங்க வீட்டுல எப்படின்னா நீங்கள் இது பார்த்துருக்கீங்க தூளியிலே. ஆமாம், அதே சுச்சுவேஷன் தான் எங்கள் ஊரில் தினம் நடக்கும். எங்கள் வீட்டில் முன்னால் திண்ணை இருக்கு, வீட்டுக்கு வெளியே இல்லை, உள்ள முன்னால் பெரிய காம்பவுண்ட் மாதிரி பெரிய ஹால் மாதிரி ஒரு இது இருக்கும். நாங்கள் வாசித்து பாட ஆரம்பிச்சோன்னா ஊர் ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே உட்காரும். வெளியில் பாட்டு கேட்குறதுனால அங்கே சோறு ஊட்டிட்டு இருப்பாங்க குழந்தைக்கு. ஒருத்தங்க வந்து நல்ல பாட்டை கேட்டு ஓரம் தூங்கிடுவாங்க. இதுதான் நடந்தது சொன்னதுனால தான் அந்த சின்ன அப்படி பாடிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து இந்த பாட்டை பாடி கட்டுறாரு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஏன்னா அந்த கம்போசிங் உணர்ச்சியை புரிஞ்சவர். எங்கள் அண்ணன் வந்து கம்போசிங் உணர்ச்சியை ரொம்ப புரிஞ்சவர். இந்த பாட்டுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை அவர் புரிஞ்ச காரணத்தினால எங்கள் அண்ணன் நல்லா இருக்குன்ட்டு அந்த பாடலை எடுத்து கட்சிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இதில் வந்து துப்பாக்கி சூழல் நடந்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிதம்பரத்தில் ராஜேந்திரன் ஒரு பையனை வந்து ஷூட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அது பெரிய இதாச்சு. உடனே அந்த சிச்சுவேஷனுக்கு எங்கள் அண்ணன் வந்து இந்த டியூன் எடுத்து இந்த டியூனில் பாட்டு எழுதிட்டாங்க. எழுதிட்டாரா, சென்ற என் மகனை எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே இந்த மாதிரி போட்டார். அம்மம்மா என் மகனே என்ன என் பிள்ளையை தீயிலிட்டார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லி பாடுவாங்க. இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சனா, இதுக்கு தான் இது பண்ணியா, ஐயோ பெற்றவங்களே வந்து பிள்ளையை கொல்ற மாதிரி ஆயிப்போச்சுன்ற மாதிரி அண்ணா அதை பாட்ட பாட்டு ரொம்ப அதில் அழவசுறவர். அண்ணன் பாடுற ஸ்டைல் இருக்க பிரமாதமாக இருக்கும். அழவசுறவர் அந்த மாதிரி இவர் பாட்டு ஸ்டேஜில் பாடி அதுக்கு கைதட்டில் வந்தோடனே இவரில் அந்த குஷி தாமலை கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்தது. ஆனால் அவர் கம்போஸ் பண்ணுறதுக்கு கண்ணதாசன் பாட்டு அதில் வந்துச்சு. வேறு பாட்டு என்ன இருக்குது அவருக்கு? இல்லை பாட்டு இல்லை. நான் நிறைய பாட்டு எழுதுனேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஆலமரம் பக்கம் போவோம் ஒரு மேலே போய் படுத்துட்டு பாட்டு எழுதுனேன். பாட்டு நிறைய எழுதுவேன் நான். எனக்கு கண்ணதாசன் பாட்டும் பட்டுக்கோட்டை கல்யாணசுரம் பாட்டும் எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளும் பாட்டு எழுதுவோம்னு சொல்லிட்டு நல்லா பாட்டுலாம் எழுதி கொண்டு வந்து வைக்கிறது.
வச்சோன்னா அவர் என்ன பண்ணுவார், அதை எடுத்து ஒரு டியூன் பண்ணிடுவார். நம்ம நம்ம எழுதி வச்ச பாட்டு அது சினிமாவில் பின்னால் யூஸ் ஆயிருச்சு, யூஸ் ஆயிருச்சு, யூஸ் ஆயிருச்சு சொல்கிறார். எடுத்து பாடுவார். பாடினா இது எங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி ஆயிப்போச்சு. ஊரில் நாங்கள் தயார் பண்ணி வச்ச பாட்டுகள் எல்லாம் பாரதராஜன் நாடகத்துக்கு வந்தார்னு சொன்னீங்களா, பாரதராஜன் நாடகம் போடும்போது அதில் வந்து இது பண்ணிட்டா நம்ம வந்து புது சாங்ஸ் நம்மளே புது சாங் கம்போஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு மிச்சமாகி போச்சு. கையில் இருக்கு, இருக்கும் பேங்க்ல துண்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை வச்சுதான் தேடி நம்மளும் கம்போஸ் வருதே, நம்மளும் சிட்டிக்கு போகலாமே, சினிமாவில் சேரலாமேங்கிற எண்ணம் வந்தது. காரணம் கையில் பாட்டு இருந்தனால நான் ஊரில் பாட்டெல்லாம் எழுதி அண்ணனுக்கு கொடுப்பேன், அவர் நாடகத்துக்கெல்லாம் போட்டுருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா, ஸோ உங்கள் பாடல்கள்லாம் எடுத்து அவர் டியூன் பண்ணி, ஆமாம் டியூன் பண்ண ஒரு அந்த இளம் பிரயாரத்தில் ஒரு அண்ணனா, ஒரு ஒரு அண்ணன் தம்பியா எப்படி ஒரு அண்ணனா ஒரு பாசத்தெல்லாம் காட்டியிருக்காரு, ஏதாவது நினைவுகள் இருக்கா? அது அப்பெல்லாம் நல்லா இருப்பார் சார், அப்பெல்லாம் ரொம்ப நல்ல ஜோவியலாக இருப்போம். அவரை கண்டல் பண்ணுறது நம்ம கண்டல் பண்ணுறது எல்லாம் ரொம்ப சகஜமாக போயிட்டுருவோம். அவரை என்ன பண்ணணும்னா ஒரு சிக்கல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மைண்டு டென்ஷன் ஆகணும். இவர் ஏய் நீ ஜாலியாக இருக்க, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நல்லா கண்ணாபிரியான பாடுவார். கண்ணாபிரியான்னா இது மாதவி பொன்மையில் பாட்டு எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு பாடணும்னு ஆசைப்பட்டு வீட்டில் வந்து நான் ஒரு பாட்டு பாடு பாடுறேன், அவர் கூட்டு தர்றேன் நான். நாங்கள் பாடிட்டு போனீங்க வந்திருக்கேன்னா ஏ ஒரு பாட்டு பாட சொல்லணும்னா ஏ வேணாண்ணா. அவர் இல்லைப்பா ஒரே ஒரு பாட்டு பாடு. இவர் இப்படி சுதி கொண்டு கொடுத்தாடா மாதவி பொன்மயிலாள் தொகை விரித்தாள் யொட்டபயிட்ட கண் மலர்ந்து சொது விடுத்தாள். அந்த டியூனுக்கு இந்த டியூனுக்கு சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. எவ்வளோக்கும் காதல் மழை பொழியும் கார்முகிலாய் அவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். ஜனங்களுக்கு ஒன்று தெரியாதான்னு பார்த்துட்டு இருவாங்க, நம்மளுக்கு தெரியாது தப்பான டியூனா பாடிட்டு இருக்காரன்னு. இந்த மாதிரி சோதனைக்கு நான் அவருக்கு இது செக் வச்சிருப்பேன் நான். ஏய் நிபல் அவர் நீ வர வச்சு நீ பாட அவ்வளோதான் அப்படிம்பாரு. சரிட்டு சாயங்காலம் ஆனால் பாரதிராஜா, எங்கள் அண்ணன் பாஸ்கர், இவர் இளையராஜா, மூணு பேர் சேர்ந்து பக்கத்தில் ஹைஸ்கூல் ஒன்று இருக்கு. ஹைஸ்கூல் நல்ல டீனேஜ் குழந்தைங்களாம், அதான் டென்த்து படிக்கிறதா தெரியுமா? ஆமாம் ஒரு மாதிரி இருக்கும். அதங்கெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்க, போயிட்டு உட்காந்துருவாங்க. நல்ல நாம் போகிற நம்ம சின்ன பிள்ளை இல்லை, நம்மளை சேர்க்க சேர்க்க மாட்டாங்க. அதனால அவங்க போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு அது இது இவங்களுக்கு வழக்கம். ஆமாம் இது வழக்கம். அது சென்னையில் வந்தும் தொடர்ந்து பாலசுப்ரமணியம் வந்துட்டான் எஸ்ஐடி காலேஜ், எஸ்ஐடி காலேஜில் போய் சேர்ந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அது சென்னையில் வந்து நடந்தது, அதெல்லாம் படிப்போம். எல்லாம் இவங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லை, கண்டிப்பாக. அதனால் அங்கே அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. சரி இவங்க ஜாலியாக இருக்காங்கன்ட்டு தான் இவரை கூப்பிட்டு அண்ணன் மூணு பேரும் அங்கே இருக்கிறாங்க, யாருந்து பாட்டு பாடினாங்க, அவரை கூப்பிட்டு நீங்கள் போங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, போய் நல்ல பாட்டெல்லாம் பாடி அவங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்னே பார்த்தோன்னே இப்போ பாருமா இவங்க நம்மளால் நிம்மதியாக இருக்க விட அனுப்பிச்சு தான் அவர் வந்து சிறி புத்தருக்கு அவ்வளவுதான் காலி. அத மாதிரி போட்டு இவங்களை சித்திரவதை பண்றது நமக்கு வழக்கம். எங்கள்கிட்ட பாட்டு நிறைய சேர்ந்து போச்சு. பாரதிராஜா வந்து நான் வந்து சிவாஜி மாதிரி நடிக்கணும், அதனால நான் வந்து போறேன், நான் வந்து மெட்ராஸ் போறேன் சொல்லிட்டு போயிட்டார். போனா எங்களால அவர் பிரிஞ்சு இருக்க முடியல அப்படிங்கறது ஒரு காரணமா இருந்தாலும் நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளால வர முடியும். ஏன்னா அண்ணனுக்கு கட்சி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு, அது கட்சியில் சில ப்ராப்ளங்கள்லாம் வந்து அண்ணனுக்கு ப்ராப்ளம்லாம் மாறி போச்சு. அதனால நம்ம பொழைச்சாகணும்னு எங்கள் அம்மா தான், அண்ணன்ட்ட பேச மாட்டாங்க, அண்ணன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம், ஓப்பனாக சொல்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து தினம் சாயங்காலம் தண்ணி அடிச்சிட்டான்னு நிதானத்தில் இருக்க மாட்டேன், இந்த குடும்பம் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு வந்து நாங்கள் இப்போ ஊருக்கு போகிறோமா, கொஞ்சம் வேலை பார்த்து உங்களுக்கு பணம் அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாஸ்கர்னா ராதண்ணா மட்டும் கிளம்புறாங்க, நான் ஒன்றும் அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டும் போட்டுட்டாங்க. போட்டு போனாங்க. அவங்க அதுக்கு செலவுக்கு பணம் கிடையாது, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு செலவுக்கு பணம் கிடையாது. எங்கள் வீட்டில் பயிர் ரேடியோன்னு ஒரு ரேடியோ வந்தது, அது வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தர் பிரசன்ட் பண்ணார், ஏறக்குறைய ஒரு 300 ரூபா 400 ரூபா 700 ரூபா இருக்கும் பழைய ரேடியோ. அதுதான் வச்சு பாட்டில் வீட்டில் கேட்டிருப்போம். இந்த ஊருக்கு போகிறதுக்கு பணம் இல்லைன்னு என்ன பண்ணாங்க, அம்மா இந்த ரேடியோ ஒரு சேலையில் கட்டி முடிச்சு எடுத்துட்டு அம்மரு பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கூடலூர்னு பக்கத்தில் எங்களுக்கு ஊர் கம்பம் கூடலூர், கூடலூர் அந்த கூடலூரில் ஒருத்தங்கள்ட்ட பேசியிருக்காங்க, வீட்டில் ஒரு ரேடியோ இருக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கட்டும். அந்த ரேடியோ எது எங்கள் பாட்டு ஒலிக்க போகிற ரேடியோ, அந்த ரேடியோவை கொண்டு போய் இவங்க மெட்ராஸ் போகிறதுக்கு எதில் இருந்து பணம் வருதுமா இருக்கு, மியூசிக்கில் இருந்து தான், மியூசிக்கில் இருந்தால் சூப்பர் கொண்டு போய் இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு
400 ரூபா வாங்கினாங்க. 400 ரூபா வாங்கிட்டு வர்ற வெளில ஒரு கோழி, இது எதாவது வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா பண்ணி நல்லா கோழி சாப்பிடணும். அங்கே போனால் பட்டினி கிடக்க போகிறீங்கடா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோழி அடித்து சோறு போட்டாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதும் அவங்கள போய் வழி அனுப்புறோம். எனக்கெல்லாம் கண்ணீர் தழும்பிடுச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அங்கே இடமெல்லாம் பெரிச்சோன்னு இருக்கும். ஐயோன்ற அளவுக்கு இருந்தது. அம்மா வந்து இந்த தோட்டத்தை பார்த்துக்குவாங்க, நம்ம தோட்டம் இருக்க அந்த களை எடுக்கிறது அந்த சமாச்சாரங்களாம் பார்த்துக்குவாங்க. இவங்க போனதுக்கப்புறம் நான் டெய்லி அவங்க லெட்டரில் வருது, லெட்டரில் தான் பேச முடியும், ஃபோனில் எல்லாம் பேசுகிற அளவுக்கு வசதி கிடையாது. அதனால அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும், ரெடியாக வைப்பேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட வேண்டிய காரணம் என்ன வந்துச்சு சொன்னால், இங்கே வந்துட்டு இவங்களால சும்மா இருக்க முடியாமல் பல பேரை பார்த்துச்சு எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும் நாடகத்துக்கு வாசிக்க சான்ஸ். முத முதல்ல நாடகத்துக்கு சான்ஸ் கொடுத்தவர் சங்கிலி முருகன். நாடகத்துக்கு வாசிக்கிறதுக்கு சான்ஸ் வந்தோடனே என்னாச்சு, எப்படி வர்றது, தேனிக்கு வந்துரு, பாரதி ராஜா சின்னசாமி அவர் பேர் சின்னசாமி. சின்னசாமி அண்ணா, சின்னசாமி அண்ணா வந்து குருசாமி அண்ணா அங்கே இருக்காரு தேனியில், அங்கே போயிட்டு அவங்க லாரி கம்பெனிக்கு போயிட்டு அவர் லாரியில் ஏற்றி விடுவார் வந்துரு. வந்துட வர்ற வழியில் ஒரு கச்சேரி ஒன்று இருக்கு, அந்த கச்சேரியில் அட்டன் பண்ணேன்னா அவங்க இங்கே சென்னைக்கு வரவங்க தான் நமக்கு வேண்டியவங்க, கமலான்னு சொல்லிட்டு ஹெச்எம்வி கமலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எஸ் சி கிருஷ்ணன்லாம் வர்றாங்க. சிதம்பரத்தில் வாண்டையார் வீட்டு கல்யாணம். வாண்டையார் போய் இப்போ பழக்கம் பாச்சு, அவர் கல்யாணம் ஆனதுலாம் பழக்கம் பாச்சு. என்ன அண்ணன்லாம் நல்லா ரிசீவ் பண்ணார். அவர் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். போனால் எனக்கு அதிகமாக கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்க தெரியாது, அதை அண்ணன் கற்றுக் கொடுத்ததுதான். சொல்ல போனால் நிஜமாக எனக்கு முதல் குரு அவர் தான். இந்த கிட்டாரை இப்படி எடு, இப்படி எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக டியூன் பண்ண வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு பார்த்துட்டு இப்படி பிடிச்சேன்னா போக தெரியும் இந்த போதின் வாசம் போதையும் சொல்லி கொடுத்தது. சொல்லி கொடுத்தது எனக்கு குரு அவர் தான். கையை இப்படி வை, ஒரு ராகம் நெஞ்சினில் விளையும் சிறு தாளம் அதிலே இணையும் போக போக தெரியும். இப்படி சொல்லி கொடுத்த முதல் குரு எங்கள் அண்ணன் தான். கை எப்படி வை, இந்த காடு இப்படி வாசி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தது, கதையில தூக்கி வச்சது எங்கள் அண்ணன் தான். அவர் தான் அவர் தான் குரு நமக்கு முதல் குரு. இப்போ ஒரு அருமையான பையன் வந்திருக்கான், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அதெல்லாம் வந்துட்டு அதில் வேற சமாச்சாரம். இருந்தாலும் அவர்கிட்ட கத்துக்கிறதே பெரிய விஷயம், கண்டிப்பாக அவர் நேரடி பார்வையில் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால வந்து நீ கிட்டார் எடுத்துட்டு அங்கே போயிடு, சிதம்பரத்துக்கு போயிடு, பஸ்ல அந்த லாரியில் போய் இறங்கிடு, சிதம்பரத்தில் போயிட்டு அங்கே இதில் போய் இந்த கல்யாணத்துக்கு வாச்சு, அவங்க வர்ற பஸ்ல ஏறி நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த இதில் தான் இருக்கும், உஸ்மான் ரோடு இதில் இருக்கும், 62A உஸ்மான் ரோடு. அதில் தான் மாடியில் ஒரு சின்ன ரூமில் பாரதி ராஜா இருக்காரு. அது இவங்க போயிட்டாங்க, அவங்களோட சகஜம் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் நீங்கள் பேச்சுலராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேச்சுலர் ரூமில் நீங்கள் வந்து தங்கிருந்தீங்கன்னா நாலு பேருக்கு மேலே தங்க விட மாட்டான். ஆமாம் ஆமாம். வேறு எவனாவது எழுது எழுது போ போக சொல்லியா, நான் கேட்டை மூடணும் அப்படிம்பாங்க. இல்லையா நாங்கள் உங்களுக்கு துட்டு கொடுத்துருவேன் சொல்லிட்டு இருக்க வச்சாச்சு. கொஞ்ச நாள் மேலே மொட்டை மாடியில் போயிடுறாங்க. சாயங்காலம் ஆனோன்னு மொட்டை மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடியில் போய் ஓரமாக உட்காந்த இந்த வாட்ச்மேன் வரும்போது எங்கேயா ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து இவரை பார்க்க வர மாதிரி வந்துடுவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தது. நான் வந்து இறங்குனது வந்து நம்ம தேரா நகரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அங்கே நான் வர்றது இந்த டைமுக்கு வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு என்னை வந்து எங்கள் பாஸ்கண்ணன் பாரதி ராஜானு கூப்பிட்டு வர்றாங்க. வந்தேன், வந்து பார்த்தா சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன வேலை இருக்கு, ஒன்றும் கிடையாது. இவர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துருந்தார் பாரதி ராஜா. எல்ஐசியில் வேலை அது லேட்டர், அது லேட்டர். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வரும்போது அவர் வந்து இதில் வந்து பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்த்தேன், விஜயா ஃபோரம். ஆமாம், அங்கே தான் பெரிய வேலை, அது பெரிய காமெடி சொன்னால் அது பெரிய 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 இங்கே நல்ல வசதியாக இருக்கட்டா அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டதுனால தான் இவங்க வந்தாங்க எல்லாரும். அவர் என்னென்னா அங்கே வந்து பெட்ரோல் போடுறது போது, ஏய் நேற்று சிவாஜி வந்தார், சிவாஜி பார்த்தேன், இன்றைக்கி சாவித்திரி வந்தாங்க, சாவித்திரியை பார்த்தேன், ஃபுல்லாக நடிகர்கள் நடிகர்களோட. ஆனால் நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு போடலை. வந்து இவங்க பார்த்தோம்னா அடப்பா, ஏய் என்ன காரை தொடச்சிட்டு இருக்காரு, இது பெட்ரோல். இன்றைக்கு இருக்கிற பாரதி ராஜா அன்றைக்கு வந்து பெட்ரோல் போட்டு காரத்தை அந்த காரு இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நல்லா காரை படைச்சி, சார் வணக்கம் சார், வணக்கம்ப்பா, நல்லா வரும்போதுலாம் வாங்க சார், வாங்க சார் அப்படின்னு இது எல்லாம் ஜெவனி கணேசன் இருக்கட்டும் எல்லாம் வந்து பெட்ரோல் போடுவாங்க இல்லையா. அதில் பார்த்தது இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, லெட்டர் எழுதிடுவார். அப்போ இவங்க ஓகோன்னு இருக்கான்னு தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து அங்கே வந்து பார்த்தா தோயும் ஒன்றும் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இதில் நான் வேற வந்து சேர்ந்துட்டேன். அதனால என்னாச்சுன்னா சரிட்டு அவர் வந்து
இந்த ஒரு அங்கே கிருஷ்ணா பவன் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது இந்த பக்கத்தில், நம்ம எத்ராஜ் கல்யாண மண்டபம் ஏதோ ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு, ஜெயலலிதா அம்மா வீடு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு மாசத்துக்கு இந்த தெரியல எல்லாருக்கும் டோக்கன் தருவோம், ஒரு புக்கு மாதிரி கொண்டு கொடுப்பாங்க, ஒரு டிக்கெட்டை கழிச்சிட்டு சாப்பிடுவாங்க, அப்படி வச்சிருந்தாரு. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, மதியானம் சாப்பிடணும்ல, சாப்பிடணும், காலைல ஒன்றும் சாப்பிடல, காஃபி வாங்கினா ரெண்டு காஃபி வாங்கி பாரதி ராஜாவால் தான் வந்தது, ரெண்டு காஃபி வாங்கி அங்கே பாதி இங்கே பாதி இங்கே நானும் பாதி அங்கே பாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு காஃபி வாங்கி நாலு பேர் குடிக்கிறது. இப்படி தான் காலையில் அதாவது காஃபியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மதியானம் சாப்பிட்டுக்கலாமா, மதியானம் சாப்பிட்டுக்கலாமா, என்னது வாயா பார்த்துக்கலாம் அப்படி என்ன தேர போனால் மதியானம் சாப்பாட்டு போனோம்னா இதுவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும், இப்ப எங்களுக்கு மூணு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு நாலு டோக்கன் போச்சுன்னா மீதி அப்படிதான் வாழ்ந்தோம். அது ஒருவேளை தான் சாப்பாடு, அந்த ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு பல பேர்கிட்ட போய் ஐயா நாடகம் ஏதாச்சும் ஆரம்பிச்சுக்கணும், நல்லா மியூசிக் வாசிப்போம், அப்புறம் இந்த மியூசிக் எது ஆரம்பிச்சது ஓயக்கதேவர் நாடகம், அதுல ஓரளவு சம்பாத்தியம் எங்களுக்கு சங்கிலி முருகன் நாளில் கிடைச்சது, அதுல வந்து சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பாட்டெல்லாம் நம்ம தான் யூஸ்வாச்சு, நம்ம திணிக்கணும், நம்ம திணிக்கணும்ல, அதனால நான் வந்து ஆனா எதுக்கு நான் சினிமா பாட்டெல்லாம் போட்டு நம்ம புதுசாக அந்த நாடகத்துக்கு பாட்டை உருவாக்கலாம் அப்படின்னா என்ன போட போறேன்னா, குடிச்சிட்டு பாடுறான், குடிச்சிட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து மயக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் வேணும்னோடனே என்ன பண்ணாரு, மது மாது மயக்கம் தரும் போது இது போதும் இன்பம் தரும் போதே, மது மயக்கம் தரும் போது இது போதும் இன்பம் தரும் போதே. பிரேக் அப், Let's break up. No, break up.